உதகையில் கனமழை மற்றும் பலத்த காற்றின் காரணமாக உதகையிலிருந்து மஞ்சூர் செல்லும் நெடுஞ்சாலையில் ராட்சத மரம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. தீயணைப்புத் துறையினர் மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை, குன்னூர், கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை முதல் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் இன்றைய மழை நிலவரப்படி 342.5 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதில் அதிகபட்சமாக எடப்பள்ளி பகுதியில் 35 மில்லிமீட்டர் மழையும், குன்னூரில் 32 மில்லிமீட்டர், கோத்தகிரியில் 27 மில்லிமீட்டர், குந்தாவில் 22 மில்லிமீட்டர், எமரால்டு பகுதியில் 25 மில்லிமீட்டர், உதகையில் 11.3 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. உதகை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர்ந்து பலத்த காற்றுடன் பெய்து வரும் கனமழையின் காரணமாக இன்று காலை உதகையிலிருந்து மஞ்சூர் செல்லும் நெடுஞ்சாலையில் லவ்டேல், காத்தாடி மட்டம், சர்ச்சில் சாலை உள்ளிட்ட 3-க்கும் மேற்பட்ட இடங்களில் மரங்கள் சாய்ந்தும் லவ்டேல் பகுதியில் ராட்சத மரம் வேரோடு சாய்ந்தது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த உதகை தீயணைப்புத் துறையினர் JCP வாகனம் மற்றும் மரம் அறுக்கும் இயந்திரங்களைக் கொண்டு சாலையில் விழுந்த மரங்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் மரம் விழுந்து சேதமடைந்த உயர்மின் கம்பங்கள் மற்றும் கம்பிகளை உதகை மின்வாரியத்துறை ஊழியர்கள் சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக உள்ளூர் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. வணக்கம் வணக்கம்.